என்னன்னு கேட்டா, இப்ப இஸ்லாம்ல வந்து சிலை வணக்கம்னு ஒண்ணு இருக்கா? அப்ப இருக்கா என்னன்னு தெரியாது. சிலை வணக்கம்னு நான் வந்து ஒரு யூடியூப்லயே ஒரு பாத்திருக்கேன். அப்ப அப்படி ஒரு சிலை வணக்கம் செய்யற மாதிரி எதுவும் இருக்குது? அப்படி செல்வகுமார் சகோதரர் கேட்கிறார், இஸ்லாத்துல சிலை வணக்கம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு கடவுள் என்றது, அந்த கடவுளுக்கு இணை துணை இல்லைன்றது, அந்த கடவுளுக்கு உருவம் இருக்குது. உருவம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லலை. நம்ம சமூகத்தில் என்ன சொல்லுவாங்கடா, நாகூரணி பாட பாட்டெல்லாம் போட்டு காட்டுவாங்க, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். எப்படி சொல்லுவாங்க, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர், தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவர். கடவுள் வந்து தரணியில் தான் நிறைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு உருவம் கிடையாது. தரணியில் நிறைஞ்சிருந்தால் உருவம் இருக்குமா? இல்லை, இருக்காது. அது ஒரு காத்துமாய் பறந்து கொண்டு இருக்குது. இது இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற பாடல்கள் இருக்குதே தவிர, இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், இறைவனுக்கு உருவம் உண்டு, திருமுகம் உண்டு, திருக்கை உண்டு, கால்கள் உண்டு, கண்கள் உண்டு, செவிப்புலன்கள் உண்டு, எல்லாமே குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகத்திடம் கேட்குறாங்க, இறைவனின் தூதரே, நாங்கள் மறு உலகில் மறுமை வாழ்க்கையிலே நம் இறைவனை பார்ப்போமா என்று கேட்குறாங்க. அரபு வாசகத்தை கூட நான் சில நேரம் சொல்கிறேன், இது வந்து நான் கட்டுக்கதையில் உண்மையிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகள் என்றதுக்காக அரபு வாசகங்களை கூட எனக்கு சொல்லலாம். ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா யா ரசூல் அல்லாஹ், இறைவனின் தூதரே, நமது இறைவனை மறுமையில் நாம் பார்ப்போமா என்று கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மறு உலகத்தில் ஒரு முழு பௌர்ணமி இரவண்டு ஒரு சந்திரனை எப்படி நீங்கள் தெல்ல தெளிவாக பார்ப்பீர்களோ அது போன்று நீங்கள் யாரும் போட்டி போடாமல் இறைவனை தெளிவாகவே காண்பீர்கள் என்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க நபிகள் நாயகிட்ட. அப்போ சொல்கிறாங்க, நானும் இந்த உலகத்தில் பார்க்கல, அவன் ஒளிமயமானவன் என்றாங்க. அப்போ இறைவனை பார்ப்போம் என்றால் அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறதுன்ற அர்த்தம். அந்த உருவம் எதுன்னு இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் சொல்லாததுனால உருவம் கற்பிக்க முடியாது எங்களுக்கு. இறைவனை பார்க்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அவரவர் கண்ட உருவங்களை வச்சு கடவுளுக்கு சிலையை வச்சுருவாங்க, அல்லாஹ்க்கும் சிலை வந்திருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லிச்சு, இந்த உலகத்தில் யாருமே இறைவனை பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியும் என்று வச்சிருந்தா அவன் விட்டு அடிச்சிருவான். நேற்று இறைவு இறைவன் தரிசனத்தில் வந்தார், உங்களுடைய சொத்து பத்துக்களை என்னுடைய பெயரில் எழுதி வைக்குமாறு கூறினார் அப்படி அண்டுவாங்க. இன்னொருத்தர் சொல்வார், ஆம், இறைவன் நேற்று எனக்கும் தரிசித்தார், இப்படி ஒரு ஏமாற்று பெயர் வழி சொத்து பத்துக்களை கேட்கும், அவனை ஜெயிலில் அடைக்குமாறு சொன்னார் என்று அவன் சொல்லிடுவான். இறைவன் காட்சி அளித்தா ஆளாளுக்கு என்ன செய்வான், அவன் அவனுக்கு சுயநலமாக நடந்து கொள்வான். அதனால் இறைவன் காட்சி அளிக்க விடாமல் இறைவனை மறு உலகத்தில் காட்சி அளிக்க வச்சு, இந்த உலகத்தில் இறைவனுக்கு தோற்றமிக்குது, ஒன்றுமில்லாத சூனியம் இல்லை இறைவன், இறைவனுக்கு ஒரு தோற்றமிக்குது, அது மிக அழகான தோற்றம், அது ஒளிமயமான தோற்றம். ஆனால் அதுக்கு இந்த உலகத்தில் யாரும் அதை பார்க்காததுனால சிலை வைக்க முடியாதுன்னு யூடியூப்பில் யாரோ என்னமோ வேலையை பார்த்துக்கிறான். இல்லைண்டா ஆயிருச்சா, யூடியூப்பில் எவனோ வேலையை பார்த்து கடவுளுக்கு என்று உருவத்தை காட்டிக்கிறான். இந்த மக்கத்தில் சவுதியில் அந்த கருப்பு கலத்தில் ஒரு ஆலயம் இருக்கும், திடீரென்று யூடியூப்பில் வீடியோ போடும், வெள்ளை கலர் உருவம் கொண்டு வந்து அந்த ஆலயத்துக்கு மேலே சாஞ்சி கொண்டிருக்கிறப்ப, இந்த காலத்தில் உங்களோட ஏண்ட மூஞ்ச வச்சு டான்ஸே பண்ண வைக்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் தான் நடத்துகிறேன், ஆன்மீக ரீதியாக கலந்துரையாடல தான் நினைக்கிறேன். ஏண்ட மூஞ்ச கொண்டு போயிட்டு பிரபு தேவோட மூஞ்சியில் என்னச்சு டான்ஸ் ஆட விடுவாங்க கிராஃபிக்ஸில் இல்லையா? அந்த காலம் இது. இதெல்லாம் நம்புறது இல்லை, அதெல்லாம் நாங்கள் இஸ்லாத்தில் கோட்பாட்டில் இறைவன் இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாதுன்ற ஆன பிறகு சிலை வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் இன்னும் சொல்ல போனால் பெரும் பாவங்களில் ஏழு பெரும் பாவங்களை சொல்லுது. அதில் முதல் பெரும் பாவமாக சொல்கிறது, இறைவனுக்கு நீங்கள் சிலைகளை கற்பனை செய்து அந்த சிலைகளுக்கு நீங்கள் வழிபாடு நடத்துவது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த சிலை வழிபாட்டிலிருந்து ஒருவர் மரணிப்பதற்கு முன்பதாக இறைவிடமிருந்து பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் மறு உலகத்திலே இறைவன் அவர்களை மன்னிக்கவே மாட்டான், நிரந்தரமாக என்றென்றும் அவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்ன மார்க்கத்தில் சிலையை உருவாக்குமா இஸ்லாம் சொல்ல? நீங்கள் ஏதாவது ஜியாரம் ஏதாவது பார்த்தீங்களா, படுக்க வச்சுக்கிறமா ஏதாவது பார்த்தீங்களா? ஆ, அவர் என்ன கேட்குறாருண்டா, இந்த சிலைக்கு பதிலாக சிலையை நேராக வைக்காமல் நம்மாக்கள் படுக்க வச்சுப்பாங்க, அதையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சிலையை வந்து படுக்க வச்சு என்ன செய்வாங்க, ஜியாரம் என்ற பெயரில் தர்கா என்ற பெயரில் நம்ம ஆக்கள் என்ன செய்கிறாங்க, வழிபாடு நடத்துகிறாங்க தான். அடுத்தது என்ன பண்ணுறான், சில இடங்களில் பார்ப்பீங்க 40 அடி நீளம் தர்கா, தர்காவில் நீளம் எவ்வளவு 40 அடி, அகலம் 2 அடி, அதாவது ஒரு மனுஷன் 2 அடி அகலத்தில் இப்போ நான் 2 அடி அகலத்தில் இப்பேன், 3 அடியோ 4 அடியோ தெரியும் எனக்கு, விளங்குது 2 அடி தான். 2 அடி அகலத்தில் ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க, உங்களோட உயரம் 6 அடி மேக்சிமம்,
ஏழு அடியாக இருந்தால் உங்களோட அகலமும் கொஞ்சம் கூடும், ஒரு ரெண்டரை அடி ஆகிடும், வேண்டாம் பேலன்ஸ் ஆகணுமே, கம்பு குச்சிமாய் நிற்கலாது. இது 40 அடி நீளம், உயரம் 2 அடி, அகலம் நிற்கலுமா? முதல்ல அந்த ஊர்வலத்தில் கொண்டு போவாங்க, குரக்கா கூலண்டுவாங்க, பொருக்கா கூலண்டு, அது அப்படிமா இப்பாங்க. தர்கா 40 அடி நீளம், கேட்டால் அவர் 6 அடி தர்கா தான் வச்சாங்களாம், காலப்போக்கில் அது வளர்ந்துருச்சான். அது எப்படிடா வளரும் என்று கேட்குறோம் நாங்கள். அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நல்லவர்கள் என்றாங்க. நான் நல்லவனா இல்லையாண்ட என் மனைவிக்கு சொல்லிடுமா? என்னோட கூடுதலாக நேரம் கழிக்கிறோம், மனைவி தானே, என் மனைவிக்கு சொல்லிடுமா நான் நல்லவன் 100க்கு 100 சொல்லிடுமா? வெளிப்படையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும், அந்தரங்க வாழ்க்கையோடு இருக்கும். எல்லா மனிதனுக்கும் எல்லாரையும் பர்ஃபெக்ட் சொல்லிடுமா? முடியாது. நல்லா தான் இருப்பீங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்குமெண்டு யாருக்கும் தெரியாது. எங்களுக்கே இன்னொருத்தர பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நல்லவரா கெட்டவரான்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத நேரத்தில் எங்கேயோ வந்தாங்களாம், எப்பயோ இருந்தாங்களாம், 100 வருஷத்துக்கு முன்னாடியா 200 வருஷத்துக்கு முன்னாடியா தர்கா வச்சாங்களாம், நீட்டி கொண்டு போகுதாம், அற்புதம் நடக்குதாம், அதிசயம் நடக்குதாம், இந்த நிஜாம் பாபா தர்காவும் அந்த தர்காவும் பாம்பு தர்காவும் புறாக்கு தர்கா வச்சாங்க நம்ம ஆக்கள் காத்தாங்குடியில். புறாக்கு தர்கா, புறாவில் திரிப்பான் ஒருத்தர், புறா செத்து போகும், அந்த புறாவை அடக்கி அதுக்கு மேலே ஒரு கட்டிடத்தை எழுப்பி வச்சுக்கிறான். அது மனுஷனுக்கு நன்மை தீமை செய்யுமா? அதுக்கே சாப்பாடு உலகத்திலேயே போல நாங்கள் தான் போடணும். புறாக்கு அது நமக்கு நன்மை தீமை செய்யுமா? செய்யாது. இன்னொரு பகுதியில் ஒரு தர்காவுக்கு போனேன்னா அந்த வழிபாடு பண்ணல என்ன நடக்குதுன்னு பார்க்க, அதில் போட்டிக்கிது ஒரு தர்கா ஹவுஸ் ஒன்று, அதாவது நீங்கள் என்ன பொருட்களை வாங்குறதுக்கு சில கடைகளுக்கு போனால் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கும், எல்லா பொருட்களும் உங்களுக்கு விற்பனைக்கு, நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்து பொருட்களையும் இங்கே கொள்வனவு செய்யலாம் என்று போடுற மாதிரி அங்கே ஹோல்சேல் தர்கா, 9 தர்கா, 9 தர்காவுக்கு சேர்த்து ஒரு வீடை கட்டிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு தர்காட போர்டுக்கு மேலே ஃபார்மர் கவுன்சில் மெம்பர் என்று, அந்த ஊரில் நகரசபையில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறார் அவர். அவர் மௌத்தா போனோன்னே, அவர் இறந்து போனோன்னே அவருடைய பேரில் ஒரு தர்கா, இன்னொரு தர்காவுக்கு மேலே ஓல் ஐலண்ட் ஜேபி என்று எழுதி வச்சுக்கிறோம். இந்த ஓல் ஐலண்ட் ஜேபி கவுன்சில் மெம்பருக்கெல்லாம் தர்கா கட்டுறான் கண்முண்ணுக்கு. யாருக்கு கட்டினானோ, என்னதுக்கு கட்டினானோ? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இந்த தர்கா வழிபாடு கூடாது. நல்ல மனிதர்கள் மரணித்த பிறகு, நல்லவர்களாக கருதப்படுபவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு மேலே கட்டிடத்தை எழுப்பி வழிபாடு நடத்துகிறார்களே, இவர்கள் தான் இறைவனுடைய படைப்பினத்தில் மிகவும் மோசமானவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. எனவே இஸ்லாத்தில் இந்த தர்கா வழிபாடு கூடாது, நபிகள் நாயகம் அதை தடுத்திருக்கிறாங்க. முஸ்லீம்களாக விழிப்புணர்வு அடைந்தால் இந்த தர்காவுக்கள் என்ன செய்வாங்க? அகற்றிடுவாங்க. அந்த விழிப்புணர்வை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்படுத்தி கொண்டு போகிறோம். இது இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம்.